ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வீடியோவில் ஒரு காதல் ஜோடிகள் ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த கும்பல் அந்த காதல் ஜோடிகளை மிரட்டிகிட்டு இருக்காங்க. அந்த காதல் ஜோடிகளோ அந்த கும்பல் கிட்ட எங்களை விட்டுருங்கண்ணா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இவங்க யார், யார் அந்த கும்பல், எதுக்காக அந்த காதல் ஜோடிகளை மிரட்டினாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சம்பவம் நெல்லை மாநகரில் நடந்திருக்கு. நெல்லை மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் ரெட்டியார்பட்டி. இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நான்கு வழி சாலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த நான்கு வழி சாலையில் மக்கள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது. அதனால அடிக்கடி காதலர்கள் அங்கே வந்து போவாங்க. அது மட்டுமல்லாமல் பைக்கில் சாகசம் செய்யக்கூடிய நபர்களும் அங்கே தான் சாகசத்தை பழக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடைபெறும். இப்போ லாக்டவுனுன்றதுனால அந்த பகுதியில் சுத்தமாக ஆள் நடமாட்டமே கிடையாது. யாராவது ஒரு நபர் போனால் கூட அங்கே வழிப்பறிகள் அதிகமாக நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. அதனாலேயே மக்கள் அதிகமாக அங்கே சுத்த மாட்டாங்க. வழிப்பறி கும்பல்கள் மட்டும்தான் அங்கே அதிகமாக சுற்றிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் ஒரு காதல் ஜோடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஒரு மறைவான புதர் பகுதியை தேடி பிடிச்சி அங்கே போய் உட்காந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் கசமுசாவிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இதை ஒரு வழிப்பறி கும்பல் ஒளிஞ்சு நின்று பார்த்து செல்ஃபோன்லேயும் வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கும்பல் அந்த காதல் ஜோடிகளை பிடிச்சி அந்த ரோட்டில் மண்டி போட வச்சு ரெண்டு பேர் பற்றியும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த கும்பல் ரெண்டு பேரையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை உங்க அப்பா அம்மா கிட்ட காமிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டு பேரையும் மிரட்டினதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பேரும் அந்த கும்பல் கிட்ட கெஞ்சிருக்காங்க, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னா இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வழிப்பறி கும்பலோ எந்த அளவுக்கு அவங்களை கதற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கும்பல் அந்த காதல் ஜோடிகள்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகை செல்போன் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு ஓடிட்டாங்க. இந்த விஷயத்தை யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதனாலேயே இந்த காதல் ஜோடி இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் சோசியல் மீடியாவில் இந்த வீடியோவை அந்த காதல் ஜோடி பார்த்துருக்காங்க. அந்த கும்பல் அந்த வீடியோவை பதிவிட்டுருக்குது அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. அந்த காதல் ஜோடிகள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. இந்த வீடியோவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ போலீஸாரோட கவனத்துக்கு போயிருக்கு. உடனே இது யாரோட வீடியோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அஞ்ச காதல் ஜோடிகளையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. அந்த காதல் ஜோடிகள் நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸாரும் அந்த கும்பல் யாருன்னு தேடுற முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. காதல் ஜோடிகளுக்கும் அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.